ட்ரெண்ட் ஃபாஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்டட் லேடிஸ் குர்த்தா சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோமு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான குர்தாஸ் பெஸ்ட்டு குவாலிட்டி அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி குர்த்தாஸ் தான் சேல்ஸ் இருக்காங்க ஸோ இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் சேல்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பிராண்டட் லேடிஸ் குர்த்தா வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுதான் ரொம்ப ப்ளஸ்ஸு சைடு ஓப்பன் டைப்பு அம்பிரல்லா டைப்பு ஃபீடிங் டாப்ஸ் டைப்பு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய குர்தாஸ் எல்லாமே அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து எல்லா சைஸ்லையும் இருக்குது எஸ் எம்மு எல்லு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல்லு த்ரீ எக்ஸ்எல் அப்படிங்கிற நிறைய டைப்பில் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த ஃபோன்லேருந்து பண்ணக்கூடிய இதில் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடிங் டாப்ஸ் கொடுத்தாவும் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு கொடுத்தாவும் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கு ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட்ஸ் பெஸ்ட்டு குவாலிட்டி அட் பெஸ்ட் ப்ரைஸுக்கு ஆஃபர் இருக்காங்க இப்போ ஷிப்மெண்ட் உங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராக் பண்ணுறதுக்கான ஷிப்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டா நீங்கள் ட்ராக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய ரிவ்யூஸ் பார்க்கலாம் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து மனசுல தோணும் அதே நேரத்துல வந்து நிறைய ஆஃபர் என்று டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது டு செவன்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் வந்து டேக் ப்ரைஸ்ல இருந்து பண்ணி தராங்க அதே மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃபர் இருக்கு அதே மாதிரி மந்த்லி கிளியரன்ஸ் சேல்ஸ் இருக்குது மூணு பீஸுக்கு மேலே வந்து நீங்கள் குர்தாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கே பண்ணி தராங்க அது இல்லாமல் எப்போவுமே அவங்க ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்ப மினிமமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ பல்க் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க அது மாதிரி நிறைய டிமேண்ட்ஸ் வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் பண்ணுறாங்க ஸோ இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் லிங்க் மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்தியா போஸ்ட் மூலமாக அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும் அந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் பெயர் சொல்ல மாட்டேன் நாவலின் பகுதி மூன்று அத்தியாயம் மூன்று வீட்டுக்கு திரும்பியவுடன் அன்று மாலை செண்பகம் கோபத்துடன் சமையலறை பக்கம் வந்தாள் சுந்தரமூர்த்தி காலனியில் அவர்கள் வீடு மூன்றாவது எதிர்வீட்டு வாசலில் சதா காவல் செய்து கொண்டிருந்த காக்கி சீருடை கரனிடம் செண்பகம் வலிய பேச்சு கொடுப்பது வழக்கம் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் அவனுக்கு இரண்டு ரூபாய்களை பரிசாக வழங்கிவிட்டு எங்க வீட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் சில நாட்களாக அவளுக்கு திடீரென்று ஒரு கவலை அவள் நினைத்ததை முடிப்பதற்குள் ஏதாவது இடைஞ்சல் குறுக்கிட்டு விட்டாள் வீட்டு வேலைக்காரி சின்ன பொண்ணு தெரியாதவ அதனால யார் வரா போறான்னு ஒரு கண்ணு பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு போயிருந்தாள் அவள் வீடு திரும்பியவுடன் தெருவுக்குள் நுழைந்தவளை கைத்தட்டி அழைத்தான் வீட்டு காவல்காரன் யாரோ ஒரு பொம்பளை கொஞ்சம் தடிமனா இருந்தாங்க கையில கொடையோட நல்ல வெயில் வேலையில உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க என்று மூட்டி கொடுத்து விட்டு இருந்தான் காவல்காரர்களிடையே அவன் ஒரு தமாஸ் பேர்வழி இள வயது கட்டை பிரம்மச்சாரி தாக்கி சீருடையில் சிக்கென்று இருந்தான் கோடி வீட்டு வேலைக்காரி குப்பம்மாவில் இருந்து அடுத்த வீட்டு சின்ன பெண் அஞ்சலை வரை அவனிடம் நின்று இரண்டு வார்த்தை பேசாது போனதில்லை இந்த வீட்டு குட்டி மட்டும் ஏதோ பெரிய இடத்து பெண் போல திமிராக அவனை பார்க்காதது போல போகிறாளே எங்கே போறாப்ல கடைக்கா என்று கேட்டால் கூட பதில் சொல்வதில்லை ரொம்ப கர்வம் என்று உள்ளூரே அவனுக்கு ஆத்திரம் வீட்டு வேலைக்கார பெண்ணையும் ஒரு கண் பார்த்துக்க சொல்லிவிட்டு செண்பகம் போகவே அவன் தனக்கு கேட் போட்டிருந்த ஸ்டூலை விட்டு நகரவில்லை காய்கறிக்காரன் வண்டியை தள்ளிக்கொண்டு வாசலில் வந்து கத்திவிட்டு போனதிலிருந்து தபால்காரன் சாத்துக்குடி விற்பவன் என்று அவர்கள் வீட்டு வாசலை தொட்டவர்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் வாழ்க்கையில் முள்ளாக உரித்துக் கொண்டிருந்த மனோகரியை ஒழித்து கட்டிவிட்டு கிடைக்கப் போகும் கணிசமான ஒரு தொகையில் ஒரு சங்கிலி செய்து போட்டுக்கொள்ள திட்டமிட்டிருந்தால் செண்பகம் எதிர்வீட்டு காக்கிச்சட்டை சொன்ன தகவலை கேட்டதும் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது அவளுக்கு எவ்வளவு ஒருத்தி அவர்களது வீட்டுக்குள் புகுந்து நின்று நிதானமாக பேசிவிட்டு போனாலாமே யார் யாரோ நான் இல்லாத போது இங்கே வந்தாலாமே யார் அது சமையலறை பக்கம் தலையை நீட்டி அதட்டினாள் யாரோ உங்களை தேடிக்கிட்டு வரலையே குளறினாள் மனோகரி செண்பகத்துக்கு உண்மை தெரிந்து விட்டதே என்று உடல் போனாள் அவள் பின்ன உன்னை தேடிக்கிட்டா வந்தா உண்மையை சொல்லு வீட்டு காவல்காரன் பார்த்திருக்கான் அவளது நடவடிக்கைகளை கண்காணிக்க செண்பகம் இப்படி ஒரு ஆசாமியை ஏவி விட்டிருக்கிறாளா திக் என்ற உணர்வில் அவள் ஆடி போனாள் இரண்டு நாள் கழித்து அலமேலுவும் அந்த அம்மாளும் வரப்போறாங்களே காவல்காரன் சொல்லிவிட்டாள் என்ன முழிக்கிற கேட்டதுக்கு பதில் நாள் செண்பகம் தபால்காரர் வந்தார் கீரைக்காரம்மா வந்தாங்க தபால்களை வாங்கி மேஜ மேல வச்சிருக்கேன் கீரை தேவையில்லைன்னு அவங்கள நமக்கு தெரியாது என்னவோ டொனேஷன் டிக்கெட்டுகளை உங்களை பார்த்து வித்துட்டு போகலாம்னு வந்தாங்களாம் நல்ல வெயிலா தண்ணி கூட தாகமா இருக்குன்னாங்க இருந்து காய்ச்சி வச்ச தண்ணிய வந்தவ வழியோட்டி எல்லாம் தாராளமா எடுத்து கொடுத்துட்டியாக்கும்

மாடிப்பக்கம் விட்டாள் நாளை மறுநாள் அலமேலுவுடன் சாரதா அம்மா வந்தால் எப்படி வெளியே புறப்பட முடியும் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் அவளுக்கு அதற்கு பின் விடிவு இருக்காதே கணவனும் மனைவியும் கல் நெஞ்சத்துடன் அவளை பம்பாய்க்கு பார்சல் செய்து விடுவார்களே அதற்கு பின்னர் வீடு திரும்பியவர்கள் மிக குறைவு என்று ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்த நினைவு அவள் முதுகில் சில்லென்று உரைத்தது அத்தியாயம் நான்கு சாரதாவுக்கு தன் ஞாபக சக்தி மீது என்றுமே நம்பிக்கை கிடையாது சிநேகிதிகளின் கார் டெலிபோன் எண்களில் இருந்து முகவரி எல்லாவற்றையும் டைரியில் அந்தந்த பகுதியில் குறித்து வைத்திருப்பது வழக்கம் வீடு கூட்டும் மருதாயின் முகவரி கூட அவளது டைரியில் இடம்பெற்றிருந்தது வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக தன் டைரியை எடுத்து ஆ எனும் பகுதியை ஆராய்ந்தாள் அலமேலுவின் முகவரி பளிச்சென்று கண்ணில் பட்டது எப்பொழுதாவது தோழிகளுக்கு அப்பளம் தேவைப்பட்டால் அவர்களுக்கு எடுத்து போகும்படி சுருக்கமாக அலமேலுவுக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டு விடுவாள் சாரதா நாளைக்கு என்று அவள் எதையும் ஒத்தி போடுவதே இல்லை அதன் பயனாக அடுத்த நாளே தோழிக்கு தேவைப்பட்ட அப்பளம் கிடைத்துவிடும் டைரியையும் மேஜை இழுப்பறையில் இருந்ததொரு காரடையும் எடுத்துக்கொண்டாள் பிரிட்ஜில் இருந்த பாட்டில் குளிர்ந்த நீரை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கொண்டு மடமடம் என்று குடித்துவிட்டு கடிதம் எழுத உட்கார்ந்தாள் சுருக்கமாக அளமேழுவுக்கு புரியும் வகையில் எழுதினாள் நான் போய் பார்த்துவிட்டு வந்தேன் அவசரமாக ஒரு ஐம்பது உளுந்து அப்பளத்துடன் புதன்கிழமை காலை வீட்டுக்கு வரவும் தாமதம் செய்யக்கூடாது அப்பளம் அவசரமாக தேவை சாரதா என்று நான்கு வரிகள் எழுதி விலாசத்தை எழுதி முடித்து கையில் எடுத்துக்கொண்டு வெயிலை பொருட்படுத்தாது அருகிலிருந்த தபால் ஆபீஸுக்கு சென்று தன் கையாலேயே அன்றைய தபாலில் சேர்த்துவிட்டு விட்டு சாரதா அந்த அவளை பெண்ணின் முகம் அவளது நினைவில் அன்று பூராவும் நிழலாடி கொண்டிருந்தது இரவு படுக்க போகும் முன் அவள் இன்ஸ்பெக்டர் ரங்கனுக்கு போன் செய்தாள் அப்பொழுதுதான் அவன் தன் பணியில் இருந்து வீடு இருந்தான் என்னம்மா காலையில நான் காவல் நிலையத்துக்கு போக முன்னாடி உங்க பிளாட்டுக்கு வந்துட்டு போகணுமா இது என்ன கேசு மாமியார் மருமகள் சண்டையா கொலை முயற்சியா இல்ல தற்கொலை முயற்சியா இப்போ இந்த வேலையில நீங்க யாருடைய பிரச்சனையில போய் சிக்கி கொண்டிருக்கீங்க சிரித்தான் ரங்கன் ரங்கா இது சிரிக்கிற சங்கதி அல்ல ரொம்ப சீரியஸான சங்கதி பொண்ணோட பிரச்சனை தான் சாதாரணமாக எங்களுக்குத்தானே அவதிகள் அதிகம் அத பத்தி நான் கவலைப்படுறதுல தப்பு இல்லையே சாரதாமா நான் இனிமே குறிக்க பேச மாட்டேன் காரணம் இல்லாம நீங்க கூப்பிட மாட்டீங்க வரேன் கட்டாயம் என்றான் மறுநாள் காலை சொன்னபடியே ரங்கன் காலையில் காவல் நிலையத்திற்கு போகும் முன் அவளது பிளாட் வாயில் அழைப்பு மணியை அழுத்தினான் அவசரமாக கதவை திறந்தால் சாரதா அவனை முன்னரையில் அமர்த்தி மனோகரியின் கதை முழுவதையும் சொன்னாள் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் யார் என்ற விவரம் கட்டாயம் தேவையம்மா அப்பொழுதுதானே நாம் விசாரணை செய்ய முடியும் என்றான் இத போலீஸ் அளவுல கொண்டு செல்லாது சமூக சேவகி என்ற நிலையில் நான் என்ன செய்ய முடியும் அந்த வீட்டிலிருந்து அவளை வெளிக்கொழந்து விட்டால் குற்றமாகுமா எப்படியம்மா குற்றமாகும் அவள் அங்கே வேலைக்காரி என்ற நிலையில் இருக்கிறாள் வேலை செய்ய பிரியமில்லாது வெளிநடப்பு செய்ய உரிமை இருக்கிறதே மேலும் மேஜராகி விட்ட பெண் அவள் அவள் வாழ்க்கையை அவள் இஷ்டப்படி அமைத்துக் கொள்ள உரிமை உண்டு பெற்றோருக்கே தலையிட தகுதி இருக்காதே அந்த யோகநாதன் வம்புக்காரனாக இருந்து சண்டைக்கு விட்டால் அப்போ ஒரு காரியம் செய்யுங்களேன் அந்த பெண்ணை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வரும் முன் அவள் கைப்பட ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு விட்டு வர சொல்லுங்கள் எனக்கு உங்க வீட்டில் வேலை செய்ய பிடிக்கவில்லை என்னை பூராவும் பட்டினி போடுவதால் தொடர்ந்து அங்கே வேலை செய்யாமல் புறப்பட்டு விட்டேன் எனது சம்பள பாக்கியை இந்த முகவரிக்கு அனுப்பிவிடுங்கள் என்று எழுதி கையெழுத்திட்டு மேஜை மேல் வைத்துவிட்டு வந்துவிடுங்கள் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆலோசனை கூறினான் ரங்கன் கொஞ்ச நேரம் தன் வீட்டு செய்திகளை பேசிக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்து நேரத்துடன் தன் அலுவலகத்தில் இருக்க வேண்டி சொல்லிக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டான் அவன் ததவை மூடிவிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்த போதுதான் அவளுக்கு மூளையில் அந்த யோசனை பளிச்சிட்டது இப்போது அந்த கட்டடத்தில் இருந்த அனைவரும் அவளுக்கு மிகவும் நெருக்கமான சிநேகிதர்களாகி விட்டிருந்தனர் மாமியாரால் கொடுமை செய்யப்பட்ட மல்லிகாவை மீட்கும் பணியில் அவளுக்கு இரண்டாவது தளத்தில் இருந்த நீலகண்டனும் பசுபதியும் மிகவும் உதவினார்கள் நீலகண்டன் தன் சகோதரனை பார்க்க பெங்களூருக்கு போய்விட்டிருந்தார் அவருக்கு அடுத்த பிளாட்டில் தங்கியிருந்த பசுபதி வயதானவர் மகன் குடும்பத்துடன் வசிக்கும் ஒரு வக்கீல் அவர் இப்போது தொழில் செய்யாது ஓய்வாய் இருக்கிறார் என்றாலும் அவரது ஆலோசனைகள் கை கொடுக்குமே பிளாஸ்டிக் கூடையுடன் கோவிலுக்கு கிளம்புவது போல கதவை பூட்டி கொண்டு ஆயத்தமானார் இரண்டாவது தளத்து மாடிப்படிகளை மூச்சிறைக்க ஏறி பசுபதி வீட்டு வாசல் அழைப்பு மணியை அழுத்தினார் பசுபதியே வந்து கதவை திறந்தார் சாவியை இங்கே வச்சுட்டு போறேன் சில சமயம் நான் ஞாபகம் அழுதியா கடை கண்ணியில சாவியை விட்டுட்டு வந்து திண்டாடுறேன் அதனால என்னமா நல்ல வெயில கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க கடவுளை தரிசிக்க வெயில் மழைன்னு பார்க்க முடியுமா சார் நான் திரும்பி வந்து சாவியை எடுத்துக்கும் போது பத்து நிமிஷம் எங்க பிளாட்டுக்கு நீங்க வர முடியுமா வேஷா வர ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு என் ஆலோசனை தேவையா ஒரு பெண்ணுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அவளுக்கு உதவ உங்களது சட்ட ஆலோசனையும் உதவியாக இருக்கும் அருகில் இருந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய்விட்டு விரித்த குடை வழியே வெயில் நெருப்பாக தலையை சுட மூச்சிறைக்க மெல்ல திரும்பிய சாரதா பசுபதியின் பிளாட் அழைப்பு மணியை ஒழிக்க விட்டாள் பசுபதி தயாராக காத்திருந்தார் கதவை திறந்து அவரை முன்னறையில் உட்கார வைத்தாள் இரண்டு டம்ளர்களில் ஐஸ்மோருடன் முன்னரையில் வந்து அமர்ந்து கொண்டு விவரமாக நடந்தவற்றையெல்லாம் சொன்னால் அம்மா இதில் சட்டத்தின் சிக்கல்கள் எதுவும் இல்லை அந்த பெண்ணை நீங்கள் தாராளமாக அழைத்து வர முடியும் கொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிய மனோகரி மீது இருட்டு குற்றம் சாட்டி தங்களது உடைமைகள் சில காணவில்லை என்று புகார் செய்ய முடியும் ஆனால் அங்கே விஷயம் திருடனுக்கு தேள் கொட்டிய நிலையில் இருக்கிறது அவர்கள் தானே தேன்கூட்டை சீண்ட மாட்டார்கள் ஏதாவது உதவி வேண்டுமானால் உடனடியாக நீங்கள் போனில் என்னை கூப்பிடுங்கள் இரண்டு நொடியில் விடுவேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நாட்டு நடப்பை அலசி கொண்டிருந்து விட்டு விடைபெற்றுக் கொண்டு வெளியேறிவிட்டார் அலமேல் அம்மாளுக்கு கடிதம் கிடைக்க வேண்டும் அவள் உடனே வர வேண்டுமே என்று பலவும் சிந்தித்து அந்த நாள் ஓடும் பரபரப்பில் கழித்துக் கொண்டிருந்தாள் சாரதா அத்தியாயம் ஐந்து அன்று இரவு செண்பகம் முன்னரையில் டிவியை கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அவள் மனதிலே பலவிதமான கவலைகள் உருவாகி இருந்தன இதே ஊரில்தான் மனோகரியின் பெற்றோர்கள் வசிக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரியும் கௌரவத்தை உத்தேசித்து அவர்கள் ஓடிப்போன மகளை ஒரே அடியாக உதறிவிட்டிருந்தனர் அவளை அழைத்துச் சென்றவன் இரண்டாவது மனைவியாக்கிக் கொண்டு குடித்தனம் செய்து கொண்டிருக்கிறான் என்று நம்பினார்கள் போலும் இல்லாவிட்டால் தங்களது செல்லப்பெண் பெண் வேலைக்காரியாக சீரழிந்து போயிருப்பது தெரிந்தால் சும்மா இருப்பார்களா என்னதான் கோபம் என்றாலும் தங்கள் மகள் மிகவும் அடிபட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டால் மிகவும் ஆத்திரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்து விட்டார்களா தொடர்ந்து மனோகரியை வீட்டில் வைத்திருப்பதில் பல பிரச்சனைகள் திடீர் என்று யோகநாதன் திருப்பிக் கொண்டு அவளை மனைவியாக நடத்த விரும்புகிறேன் என்று உனக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் கிளம்பு என்று சொல்லிவிட்டால் பாம்பு என்று நம்பி தாண்டவும் முடியாது பழுது என்று மிதிக்கவும் முடியாது அப்படிப்பட்டதொரு மனநிலை கொண்டவன் அவள் கணவன் சாது போல அடக்கமாக இருப்பவர்கள் மிரண்டு கொண்டு எழுந்தால் அடக்கவே முடியாதே ஒரு சமயம் இந்த பெண் தானே வேறு எங்காவது ஓடிவிட்டால் ஓடினால் ஒரு பெரும் தலைவலி ஒளியும் ஆனால் அதைவிட அவளை அந்த பம்பாய்க்காருக்கு விட்டுவிட்டால் அந்த சமுத்திரத்தில் போய் சிக்கிக் மீண்டு வெளியில் வருவதற்குள் மனோகரி பற்கள் போன கிழவியாகி விடுவாள் அதற்கு பின் பிரச்சனை ஏது மேலும் அவர்கள் அவளை பம்பாய்க்காரியுடன் அனுப்பிவிட்டதற்கு என்ன ஆதாரம் யாரோ ஒரு பெண் வாசலில் வந்து நின்று வேலை கேட்டாள் சின்ன வயசு என்று முதலில் தயங்கினேன் வேலைக்காரி பிரச்சனை நெஞ்சை இறுக்கிக் கொண்டிருந்த சமயம் இரண்டு பேரும் வேலைக்கு போகும் குடும்பம் முன்பெண் தெரியாதவள் தைரியமாக வேலைக்கு வைத்துக்கொண்டேன் கொண்டேன் ரெண்டு வருஷம் ஒழுங்காக நல்லவளாக இருந்தாள் யார் கண்டது கடைக்கு போகும் இடத்தில் எவனுடன் சிநேகிதத்தை ஆரம்பித்துக் கொண்டாலோ ஒரு நாள் சாயங்காலம் வந்து பார்க்கும் போது வீட்டை விட்டு ஓடிவிட்டிருக்கிறாள் இந்த கதையை எல்லோரிடமும் சொல்லி சங்கடங்கள் எதிலும் மாட்டிக்கொள்ளாது தப்பிக்கொள்ளலாம் ஆம் மனோகரியின் நகைகள் இருக்கின்றனவே வங்கி லாக்கரில் இருந்து அவைகளை எடுத்து வந்து குடும்பத்துக்கு தெரிந்த நகை வியாபாரியிடம் கொடுத்து அழித்து மாற்றி வேறு திடுசில் எதையாவது செய்து கொள்ள வேண்டியது முக்கியம் அந்த வயிறு அட்டிகையும் பச்சைக்கல் மோதிரமும் அவர்களை ஒரு சமயம் காட்டி கொடுத்து விட்டால் பெரிய வம்பாகி விடுமே டிவியை படக்கென்று அணைத்தாள் காலை ஒரு முக்காலி மீது நீட்டியபடி சோஃபாவில் சாய்ந்து தூங்கி விழுந்து கொண்டிருந்த கணவனின் தோலை பட் என்று என்ன என்ன என்று பதறிக்கொண்டு யோகநாதன் நிமிர்ந்து உட்கார்ந்தார் குழந்தைங்க மாடிக்கு போயிட்டாங்களா இந்த சனிய அடுப்பங்கிற வேலைகளை முடிச்சிட்டு படுக்க போய் தொலைஞ்சிட்டாளா எனக்கு என்ன தெரியும் சமையலில் சத்தமே இல்ல சனிய அவசரமா வேலையை முடிச்சிட்டு படுக்க போயிருக்கும் எப்பவும் தூக்கம் தானே அவளுக்கு நெஞ்சோடு சுவர் ஓரமாக வந்து அவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டு கொண்டிருந்தது அது இருவருக்கும் தெரிய நியாயமில்லை சாரதா என்ற அம்மாள் அலமேல் உடன் வந்து தனக்கு உதவ போவதாக வாக்கு தந்திருக்கிறாளே அவர்கள் வந்து அவளை மீட்கும் முன் ஏதாவது சங்கடம் ஏற்பட்டு விடக்கூடாது கணவனும் மனைவியும் ஒரு சமயம் அவளை மறுநாள் காலையிலேயே பம்பாய்க்காரியிடம் ஒப்படைக்க திட்டமிடுகிறார்களோ தாங்க முடியாத கவலையில் அவள் ஒட்டு கேட்க மெல்ல முன்னரே அருகில் ஓசைப்படாது வந்து நின்று கொண்டிருந்தாள் மனோகரி நேத்திலிருந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு நமக்கு தெரியாம யாரோடவா அது ஓடிட்டா தொலைகிறது பீட விடு சொல்ல மாட்டீங்களா இந்த பிடியை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து என் வாழ்க்கையை வேதனையாக்கிட்டு பேச மாட்டீங்க இப்போ உருமுகிறாள் செண்பகம் கவலையா இருந்தா ஒரு வாரம் லீவு போட்டுட்டு வீட்டோட இரு திக் திக் என்று மனோகரியின் நெஞ்சு அடித்து கொண்டது செண்பகம் வீட்டோட தங்கிவிட்டால் அந்த சங்கதியை எப்படி சாரதாவுக்கு சொல்ல முடியும் இந்த வாரம் எனக்கு லீவு கிடைக்காது ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை என்னோட ஸ்நேகிதி ருக்மணிய கெஞ்சி என் வேலை பழுவை தள்ளிவிட்டா நான் வெள்ளிக்கிழமையிலிருந்து லீவ் எடுத்துக்கலாம் நீங்க மற்ற காரியத்தில் சுறுசுறுப்பா இருங்கோ ஏற்கனவே நான் அந்த பம்பாய் பார்ட்டிக்கு தகவல் அனுப்பிச்சிட்டேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க நேராக வர்றதா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வாய் மூலம் வரும் தகவல் கடுதாய்சியில எழுதி அகப்பட்டுக்க முடியாது இல்லையா என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது இந்த வார கடைசியோட இந்த பீடைய தலைமுழிக்கிட்டு நான் நிம்மதியா இருக்கணும் பாவம் வேலைக்குத்தானே வேற ஆளை கிடைக்காம திண்டாடுவேன் இந்த பொண்டையும் உங்களையும் பத்தி கவலைப்பட்டு சாகிறத விட சமைச்சு போட்டு செத்து போறது முடிவுக்கு வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு இனி ஒரு கிளவிய தேடி வேலைக்கு வைக்க போறேன் எதிர் வீட்டு காவல்காரன் இருந்து இவ மேல எத்தனை பேருக்கு கண்ணு தெரியுமா நான் தினமும் அடி வயதுல நெருப்ப கட்டிக்கிட்டு சாகிறேன் இவளுடைய அம்மாவுக்கு இல்லாத வீண் வீண்கவலை எனக்கு சற்று உரத்த குரலில் அதட்டி விட்டு எழுந்திருங்கோ தூங்கி வழியாதீங்கோ என்று அதட்டினாள் சட்டென்று தன் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் மனோகரி அவளால் இப்போது நிம்மதியாக மூச்சுவிட முடியாது மறுநாள் புதன்கிழமை மாலைக்குள் சாரதா அம்மா வராவிட்டால் போன் செய்து அழைக்க வேண்டும் இல்லாவிட்டால் துணிவாக கிளம்பி தானே அவள் கொடுத்த விலாசத்திற்கு போய் கதவை தட்டி தாளில் விழ வேண்டும் தீர்மானித்தவளாய் போனால் மனோகரி அத்தியாயம் ஆறு வெறும் காஃபியை மட்டும் குடித்துவிட்டு சாப்பாட்டாரை ஜன்னல் அருகே நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டாள் சாரதா மனோகரியை மீட்டு அவளுக்கு மறுவாழ்வு அமைத்துக் கொடுக்கும் வரை அவளுக்கு பசி தூக்கம் ஏதும் இருக்காது போன்றதொரு பரபரப்பு மனதை குடைந்து கொண்டிருந்தது பஸ் நிலையத்தில் நின்று மறைத்து கொண்டிருந்ததொரு பல்லவன் நகர்ந்ததும் அளமேல் அம்மாள் தகர சுமந்தபடி எதிர்ப்பக்கத்து தெருவை தாண்டி வந்து நிற்பதை கண்டாள் அவள் மார்பு மகிழ்ச்சியில் படபடத்தது அளமேல் சாலையை கடந்து தெருவுக்குள் புகுந்து அந்த கட்டிடத்திற்குள் வந்து மாடிப்படிகளை தாண்டி அவள் பிளாட்டுக்கு வாசலுக்கு வருவதற்குள் அவளால் தாங்க முடியாது போன்ற ஆவல் கதவை திறந்து வைத்துக்கொண்டு தயாராக நின்றாள் சாரதா நீங்க கேட்டபடி உளுந்து அப்பளம் என்று கூறிக்கொண்டு உள்ளே நுழைந்த அளமேலு இடுப்பில் இருந்த தகர மேஜை மேல் ஒருபுறம் வைத்தாள் அப்பளம் இருக்கட்டும் வேற ஏதாவது கொண்டு வந்திருந்தாலும் அத்தனையும் நானே வாங்கிக்கிறேன் இப்போ நீங்க என்னோட காஃபி டிஃபன் சாப்பிட போறீங்க உடனே நாம ஒரு டாக்ஸியில கிளம்பி போய் அந்த மனோகரிய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுவோம் ஐயோ அது எப்படி முடியும் முடிகிற சங்கதிங்கறனால தான் நான் இதுல தலையிட்டு இருக்கேன் பேசாம கூட வாங்கோ உங்களை தான் அவ என்னை நம்பி புறப்பட்டு வருவா அந்த மனுஷன் ஏதாவது அலமேலும் முடிக்கவில்லை அந்த அயோக்கியன் யாரு அவனுக்கும் மனோகரிக்கும் உறவு என்ன வச்சிருக்கு கோபத்துடன் அதட்டினாள் சாரதா காலை பத்து மணி அளவில் வாசலில் வந்து நின்ற டாக்ஸியை எதிர்விட்டு காவலாளி ஆச்சரியமாக கவனித்தான் வயதான பெண்கள் இருவர் டாக்சியிலிருந்து இறங்கிச் செல்வதை பார்த்து கொண்டே நின்றான் செண்பகம் அம்மாள் வந்ததும் தீசாவிட ஒரு ரூபாய் கிடைக்கும் இந்த முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்று அவன் யோசித்துக் கொண்டு நின்றபோது அந்த வீட்டு எஜமானி அவனை உள்ளே கூப்பிட்டாள் சமயம் பார்த்து கழுத்தறுக்கிறாங்க என கடுத்து அவன் உள்ளே போய்விட்டான் திரும்பிய பொழுது வாசலில் நின்ற டாக்ஸியை காணவில்லை வெகுநேரம் வீட்டையே வெறித்து கொண்டிருந்தான் டாக்ஸியை அனுப்பிவிட்டு அந்த இரு பெண்களும் உள்ளே போயிருப்பார்களோ கழுத்துதான் வலித்தது அவனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக திரும்பி அழுத்து போனான் டாக்ஸியுடன் அந்த இரு வயதான பெண்களும் மாயமாகி போய்விட்டிருந்தனர் அத்தியாயம் ஏழு ஒழித்துவிட்டு சாரதா கொடுத்து உதவிய வாயில் சேலையை உடுத்திக்கொண்டு தலையை வாரி கொண்டையிட்டுக் கொண்டு பழி சென்ற குங்குமப்பட்டோடு முன்னரைக்குள் வந்து நின்ற மனோகரி முற்றிலும் மாறியவளாக தெரிந்தாள் கலக்கமும் பீதியும் தெரிந்த அந்த கண்களில் நம்பிக்கை ஒளியிட்டது பார்க்க பழிச்சென்று அழகாகவே இருந்தாள் இது நாள் வரை ஒரு குப்பை மேட்டுக்குள் கிடந்த மாணிக்கமாக இருந்தவளை மீட்டு கொண்டு வந்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் சாரதா நாலு நாளு இந்த அம்மா வீட்ல நன்னா சாப்பிட்டு ஓய்வா இருந்தா நீ முன்னிருந்த மனோகரியா மாறிடுவ இந்த அம்மா பல பெண்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க உனக்கு மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு உதவி செய்வாங்க பத்திரமான இடத்துல வந்து சேர்ந்திருக்க இனி கவலைப்படாத படபடவென்று உணர்ச்சி வசத்தில் பேசினாள் அளமேலு அவள் கண்களில் நீர் தழும்பியது அப்போ நான் வரட்டுமா எழுந்திருந்தாள் அவள் விடிகாலையில எழுந்து மூணு பேருக்கு சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடாம எப்படி போறது சாரதா வற்புறுத்த அவள் அவர்கள் இருவருடன் பகல் சாப்பாட்டில் கலந்து கொண்டாள் காளி பாத்திரங்களை தூக்கி கழுவி துடைத்து அழகாக அலமாரியில் அடுக்கினாள் மனோகரி விடை பெற்றுக் கிளம்பிய அலமேலுவின் டின்னில் இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதன் விலையை கொடுத்தாள் சாரதா உங்களுக்கு ஏமா இதெல்லாம் இப்பத்தானே தானே எங்கிட்ட வாங்கிடீங்க பரவாயில்ல இவ எனக்கு உபயோகமாக இருக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் வந்தா ஊருக்கு கொண்டு போங்கன்னு அப்பளம் உலகத்தை மூட்டை கட்டி கொடுக்க சுலபமா இருக்குமே என்று சிரித்தால் சாரதா வரட்டுமா என்று விடை மகிழ்ச்சியுடன் கிளம்பிய அலமேலுவை வாசல் வரை வழிவிட தொடர்ந்த சாரதா தனிந்த குரலில் கேட்டாள் காலையில புறப்பட்ட அவசரத்துல நான் கேட்க மறந்துட்டேன் ஆனா இப்போ நீங்க சொல்லி ஆகணும் மனோகரியோட பெற்றோர்களின் முகவரி எனக்கு தேவை எச்சிலை விழுங்கி கொண்டால் அலமேலு நான் பேர் சொல்ல மாட்டேன்னு மனோகரிக்கு வாக்கு கொடுத்துருக்கேனே இந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சா ரொம்ப நன்றியுடையவளாக இருப்பேன்னு கூட சொல்லியிருக்கீங்க அதுக்காகவாவது எங்கிட்ட நீங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க ஆமா அந்த பெண்ணோட அப்பா பேரு முகவரி கட்டாயம் தெரிஞ்சாகணும் மிகவும் ரகசியமாக அலமையில சொன்னால் ரொம்ப பெரிய இடம் அங்க போய் அவமானப்பட்டுக்காதீங்க மூர்த்தி அண்ட் மூர்த்தி பில்டிங் மெட்டீரியல்ஸ்னே கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆமா கிரீம்ஸ் ரோட்ல ஒரு சமயம் பார்த்ததாக ஞாபகம் ஒரு பெரிய கட்டடம் பரம்பர பணக்காரரா தாத்தா காலத்தில் இருந்த தொழில் பேரன் காலத்துல ஒவ்வொன்று பெருகி போச்சு ஜெயமூர்த்தி தான் இவளுடைய அப்பா வீட்டு முகவரி ஈஸ்வரி கார்டன்ஸ் தேனாம்பேட்டை ஒன்பதாம் நம்பர் பங்களா வாசல்ல பித்தளை தகட்டல அம்பைகான்னு பெயர் இருக்கும் ஜெயமூர்த்தி அம்மாவோட பேரு அம்பிகா இப்போ பங்களாவில் இருப்பவங்க அவரோட மனைவி பார்வதி மகள் குருமூர்த்தி மருமக கோகிலா அக்கா பரிமளா புக்ககத்தில் பாம்பேல இருக்கா இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் பெரிய இடத்து பொண்ணா இருக்கிட்டு இப்படி மங்களத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாளே தலை எழுத்துமா எத்தனையோ செல்லமா வளர்ந்த குழந்த அந்த யோகநாதன் வீட்டுல முழங்கை வர சோப்பு நுறையோட நின்னு கொண்டிருந்ததை பார்த்தப்போ என் குடல் புறண்டு போச்சு உங்க புனியத்துல அவள் பசியார சாப்பிட்டா இப்போ நிம்மதியா தூங்குவா சாரதாமா எனக்கு உங்களை என்னன்னு பாராட்டுறதுன்னே தெரியல ஒன்னும் வேண்டாம் பாதி கிணறு தாண்டி இருக்கோம் முழுவதும் தாண்டினா தானே சந்தோஷப்பட்டுக்க முடியும் சிரித்தபடி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள் மனோகரி எதிர்பக்கமா இருக்கிற அறையில நீ தூங்கிக்கோமா கலைப்பா இருந்தா தூங்கு என்று தன் வீட்டுக்கு வரும் என்று ஒதுக்கி வைத்திருந்த அறையை காட்டினாள் அறையின் நடுவில் ஒரு கட்டில் மெத்தை மீது வெளியர் என்ற விரிப்பு மெத்த என்றதொரு கம்பளம் துணிகளை வைத்துக் கொள்ள சிறிய இரும்பு பீரோ கண்ணாடி கொண்ட அலங்கார மேஜை உள்ளடங்கிய குளியல் அறை என்று கச்சிதமாக இருந்ததை கண்டதும் கண்கலங்கி போனாள் மனோகரி அவளது பெற்றோர்களின் வீட்டில் இப்படித்தான் அவளுக்கு என்று தனியாக எல்லா வசதிகளுடன் ஒரு அறை மாடியில் இருந்தது யோகநாதனை நம்பி ஓடி வந்த பிறகு அவன் வீட்டில் வேலைக்காரியாக வசித்த நாளில் அவளுக்கு செண்பகம் வேண்டாத சாமான்களை குவித்து வைத்திருந்ததொரு அறையை கொடுத்திருந்தாள் கையில் ஒரு பழைய பாய் கல் போன்றதொரு தலையணை அறையில் மின்விசிறு கிடையாது கோடை நாட்களில் ஒழுக்கத்திலே கொசுக்கடியை தாங்க முடியாது புரண்டு போது எலிகள் மேலே விழுந்து ஓடுவதைக் கண்டு அலறி அடித்துக் கொண்டு எத்தனை முறை எழுந்து உட்கார்ந்திருந்தாள் அவள் செய்த தவறான காரியத்துக்கு தண்டனை தருவது போல அந்த இரண்டு ஆண்டுகளில் அவளை செண்பகம் எத்தனை ஆட்டி படித்திருக்கிறாள் குபீர் என்று எழுந்த கண்ணீரை சமாளிக்க இயலாது கதவை சாத்திக் கொண்டு படுக்கை மீது விழுந்து மெல்ல விசுமி அழுதபடியே உறங்கிப் போனால் மனோகரி